நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ்மே மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் க்ளிக்காங்க சரி வாங்க வீடியோ போலாம் சென்னை புளியந்தோப்பில் வசித்து வருபவர்தான் பிரபல காணா பாடகர் பரணி இவருடைய மகன் தான் தரணி வயது இருபத்தி நான்கு இவர் திரைப்பட பின்னணி பாடகர் தரணி அதே பகுதியை சேர்ந்த விஜய் பானு வயது இருபத்தி ரெண்டு என்ற பெண்ணை கடந்த ஐந்து வருடங்களாகவே காதலித்து வந்துள்ளார் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் கடந்த ஜூலை மாதம் சென்னையில் திருமணமும் நடைபெற்றது விஜய்பானு வீட்டார் இருபது சவர நகை மற்றும் சீர்வரிசை பொருட்கள் அனைத்தையும் கொடுத்து விஜய்பானுவை கணவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் திருமணமான இளம் ஜோடி சில நாட்கள் மட்டுமே திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழித்தனர் தரணி விஜயபானுவுக்கு போட்ட நகைகளை வாங்கி அடமானம் வைத்துவிட்டு மேலும் நகைகளையும் பணத்தையும் தாய் வீட்டிலிருந்து கொண்டு வரும்படி கேட்டு விஜய்பானுவை குடும்பப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தான் விஜய்பானுக்கு தரணி மீது சந்தேகம் எழுந்தது ஒருநாள் தரணியின் செல்போனை ஆராய்ந்த போதுதான் விஜய்பானுக்கு ஒரு பெரு அதிர்ச்சியை காத்திருந்தது தரணிக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதும் தெரியவந்தது தரணியின் செல்போனில் தரணியுடன் வேறு ஒரு பெண் மிகவும் ஆபாசமாகவும் நிர்வாணமாகவும் நெருக்கமாகவும் இருக்கும் புகைப்படங்களும் இருவரும் ஒன்றாக இருக்கும் வீடியோக்களும் நிறைந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த விஜய்பானு தனது காதல் கணவனிடம் இது பற்றி கேட்கவும் அதற்கு பதிலாக தரணியிடமிருந்து விஜயபானுவுக்கு முன்னுக்கு பின் முரணான பேச்சும் அடியும் உதையும் கொலை மிரட்டலும் தான் கிடைத்திருக்கிறது இதனால் மனம் தளர்ந்து போன விஜயபானு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து தனது பெற்றோரிடம் இது பற்றி கூறியுள்ளார் அதன் பின்னர் புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலத்தில் தரணி மீது அவரது மனைவியும் புகாரளித்தார் அதன் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகளும் தெரியவந்தன கடந்த மூன்று ஆண்டுகளாகவே கல்யாணமாகி இரண்டு பிள்ளைகள் இருக்கும் தன்னை விட பத்து வயது அதிகம் இருக்கும் நித்யா என்ற பெண்மணியுடன் தரணி குடும்பம் நடத்தி வருவதும் தரணிக்கு அந்த பெண் மூலமாக ஒரு குழந்தை பிறந்திருப்பதும் இதையெல்லாம் மறைத்துதான் விஜயபானுவை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு பணத்துக்காக விஜயபானுவை கொடுமை செய்ததும் தெரிய வந்தது இதனால் தரணியை கைது செய்த போலீசார் தரணிக்கு உடந்தையாக இருந்ததாக அவரது அம்மா ஆன ராஜேஸ்வரி அக்கால் பரணி பாட்டி நவநீதன் ஆகியோர் மீது கொலை மிரட்டல் மோசடி செய்தல் வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் நல்லவன் போல் நடித்து ஐந்து வருடம் தன்னை காதலித்து வந்த பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு கொடுமை செய்து வந்தது அந்த பகுதியிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது